மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அரசியல் சினிமா தெரிஞ்ச அளவுக்கு வந்து சினிமா அரசியல் தெரியலை, இதுதான் உண்மை. சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் உருவாகி வந்த சூழலில் நான் ரொம்ப மனது வந்து வேதனைப்பட்டேன். அப்போ என்னுடைய கருத்துக்களை வந்து விஜய் சேதுபதிக்கு எடுத்து சொன்னேன், தனிப்பட்ட முறையிலையும் எடுத்து சொன்னேன், பொதுவெளியிலையும் எடுத்து சொன்னேன். அதோடைய முதல்கட்ட நோக்கம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஏறக்குறைய ஒரு தமிழர்களுடைய ஒரு பகுதி தமிழர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காண்டியும் விஜய் சேதுபதி நலன் கருதியும் நான் வந்து என்னுடைய ட்விட்டர்களை நான் பதிவிட்டேன். இப்போ நான் விஜய் சேதுபதிக்கு எதிராக இருக்கிறதா வந்து செய்திகள் சித்தரிக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து சித்தரிக்கப்பட்டுச்சு. நான் வந்து இணையதளத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து நன்றி வணக்கம்னு பதிவிட்டது. நான் உடனே விஜய் சேதுபதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த நன்றி வணக்கம் என்ன பொருள் தருது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு விஜய் சேதுபதி என்கிட்ட சொன்னது வந்து, சார் ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு கதை எனக்கு பிடிச்சி தான் அந்த படத்தை நான் வந்து நடிக்கிறதுக்கு சம்மதித்தேன். அது ஒரு நல்ல கதாபாத்திரம், அது வந்து உலகம் முழுவதும் நம்ம வந்து போய் ரீச் ஆகும்ன்றக்காண்டி தான் அந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுக்கிடுச்சு. அது தமிழர்கள் அதில் சில அரசியல் விமர்சனங்கள் இருக்குது, தமிழர்களை வந்து அது புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு இந்த சூழலை நாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் நின்றுட்டுருக்கும்போது தயாரிப்பு நிறுவனமே இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க விலகி போனாங்க. அதனால் நான் அவங்களுக்கு நன்றி வணக்கம்னு நான் சொன்னேன். நான் அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டார், நான் அவரை நேரடியாக போய் சந்தித்து பேசிட்டேன். விஜயதசமி அன்னைக்கு பூஜைக்கு, அவங்க அலுவலக பூஜைக்கு கூட நான் போயிட்டு வந்தேன். ஆனால் தொடர்ந்து எனக்கு, அதாவது இது வந்து விஜய் சேதுபதி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், உலகத்தமிழர்கள், இப்படி எல்லாருமே வந்து நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் இனமும் வந்து விஜய் சேதுபதி மீது வைத்திருக்கிற அன்பை நம்ம இங்கே தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நான் ஏதோ விஜய் சேதுபதிக்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டதா, தொடர்ந்து எனக்கு வந்து நள்ளிரவுகளில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் அப்பப்போ மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இதை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நானும் எனது குடும்பமும் என்னோடய குழந்தைகள் பக்கத்தில் தான் பொன் வித்யாசம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, இங்கே தான் வந்து என்னோடய வீடு இருக்குது, அதனால தான் இந்த வீட்டுக்கே நான் வந்தேன். நாங்கள் நானும் என் மனைவியும் என் குழந்தைகளும் இங்கே மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் தொடர்ந்து எனக்கு வந்து இந்த அச்சுறுத்தல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி மனப்பதட்டம் எனக்கு உருவாச்சு. ஸோ அதனால் வந்து இதை உடனே நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறாங்க, ஆபாசமான வார்த்தைகளில் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றும் கிடையாது. நன்றி வணக்கம் நான் ஒரு ட்விட்டர் போட்டேன் இல்லையா, ட்விட்டர் போட்டவுடனே கீழே வந்து கடுமையாக வந்து எதிர்வினைகள் இருந்தது, நான் உடனே அதை நீக்கிட்டேன். நான் உண்மையிலே வந்து விஜய் சேதுபதி மீது ஈழத்தமிழர்கள், உலகத்தமிழர்கள், குறிப்பாக தமிழ் படைப்பாளிகள் எல்லோரும் வந்து ஒரு கருணையோட நன்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா கோரிக்கை வச்சாங்க, யாருமே விஜய் சேதுபதியை திட்டவே இல்லை, கோரிக்கை தான் வச்சாங்க. அது மாதிரி நானும் கோரிக்கை தான் வச்சேன், இது தவறா. அப்போ விஜய் சேதுபதியோட எதிரினி அப்படின்னா எனக்கும் விஜய் சேதுபதிக்குமான எதிர்ப்புணர்ச்சியை உண்டாக்கி அதில் சிலர் குளிர்காயணும்னு நினைக்கிறேன். யார் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியலையா, அதை கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலை. அது இல்லை, போலீஸில் புகார் கொடுத்துருக்கீங்களா? இப்போ நான் கொடுக்க போகிறேன், நான் போலீஸில் புகார் கொடுக்க போகிறேன். 4-5 நாளாக நடந்துகிட்டு இருக்கு.
என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட வரதை மட்டும் தான் பேசுறாங்களா இல்ல வேற ஏதாவது பேசுறாங்களா அவங்க கிட்ட பேசுறவங்க போன்ல அதாவது நான் சொல்றேன் இல்ல காவல் துறையில நான் எழுதி கொடுக்க போறேன் நான் இப்போ நீங்க இப்படி கேக்குறனால வந்து என்னால வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியல நான் ஒரு மேடை பேச்சாளன் கிடையாது ஏன்னா அதனால வந்து நான் வந்து அதை எழுதி எழுத்துப்பூர்வமாக கொடுக்க போறேன் ஒரு முகமறியாத சில சக்திகள் ஏன்னா என்னை தொடர்ந்து என்ன நோக்கத்துக்காக எச்சரிக்கை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா அப்படி தெரிஞ்சால் கூட அவங்கள்ட்ட நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ இதை வந்து ஏன்னா இது வந்து எந்த அரசியல் அமைப்பை சேர்ந்தவர்களும் என்னை தொடர்பு கொள்ளலை இன்னும் சொல்லப்போனால் தமிழீழ ஆதரவாளர்கள் எனக்கு நன்றி தான் சொல்கிறாங்க குறிப்பாக தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள்லாம் எனக்கு நன்றி தான் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து எனக்கு நன்றி சொல்கிறாங்க பரவாயில்ல ராமசாமி நீங்கள் உங்களுடைய விஜய் சேதுபதிக்கு உங்களுக்குமான அந்த உறவு இணக்கம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச வேலையில் தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களுக்கு நாங்கள் பாராட்டுறோம்னு விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் நினைக்கிறேன் விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் கண்டிப்பாக என்னை மறக்க மாட்டாங்க அவங்களாம் என்னோடய தம்பிகள் சரிங்களா யாருன்னு தெரியல முகமரியா எதுக்காக இதை எனக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இதோட பின்னணி என்னன்னு எனக்கு தெரியலை தொடர்ந்து எனக்கு கால்கள் வந்துக்கிட்டே இருக்கு வாட்ஸ்அப் ஆன் பண்ணவே முடியலை என்னால் ஏண்ணா ஸோ அதனால் வந்து ஒரு நான் பேசிட்டேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதை விட்டுருங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே யார் ஐயா வந்து முரண்பாடை உண்டாக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட ஒரு சொன்னாப்புல இருந்தாலும் வந்து எனக்கு என்னென்னா தொடர்ந்து இந்த கால்கள் வந்துக்கிட்டு இருக்கனால நான் வந்து எப்படின்னா இப்போ தனியாக கடைக்கு போவேன் போய் காஃபி சாப்பிடுவேன் காய்கறி வாங்க நான் தான் போவேன் என் ஹஸ்பண்ட் ஒருத்தன் வருவான் நானும் அவனும் போவோம் ஏன்னா இந்த கொரோனா காலனால் வந்து பெருசாக நம்ம வந்து வாகனங்கள்லாம் எடுக்கிறதில்லை நல்லா பைக்கில் போயிட்டு பைக்கில் வருவோம் ஏன்னா இந்த கடைக்கு போக வருவோம் ஸோ இப்படி தனியாக வெளியில் போகிறதுக்கு எனக்கு அச்சமாக இருக்குது தொடர்ந்து இந்த கால்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் இதை முறையாக பதிவு பண்ணணும்னு நான் நினச்சேன் நேரடியாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் இருந்தாலும் டக்குன்னு எனக்கு தோணுச்சு ஏண்ணா ஸோ என்னோடய இஷ்ட தெய்வம் முருகன் முதல்வர் ஐயா இந்த மாதிரி தொந்தரவுகள் எனக்கு வராமல் பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பாதுகாப்புனா என்ன மாதிரி பாதுகாப்பு மாதிரி அது எனக்கு தெரியல நீங்கள் தான் பாதுகாப்பு தரணும் முதல்வர் எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் அவங்களை நேரில் சந்திப்பேன் நான் கேட்டிருக்கீங்களா அனுமதி அனுமதி நான் கேட்கலை எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை இந்த செய்தி உங்கள் மூலமாக போய் சேர்ந்துச்சுன்னா நிச்சயம் நான் அவரை சந்திப்பேன் இது யாரோட பின்புலம் எதுவுமே தெரியல நீங்கள் விஜய் சேதுபதி ரசிகர் இல்லைன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக விஜய் சேதுபதி ரசிகர் விஜய் சேதுபதி தெரிஞ்சிருக்கணுமே சார் பேசும்போது யாரையாவது கோட் பண்ணி பேசியிருக்கணும் இல்லை ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருக்கணும் சொல்லும்போது எதை சார்பில் பேசுகிறாங்க சார் என்னை ஆபாசமாக திட்டுறாங்க சார் அவ்வளோதான் சார் நாங்கள் இதுக்கு மேலே என்னை எப்படி திட்டினாங்கன்னு கேட்பீங்களா சொல்லுங்கள் நான் எனக்கு வயசு 48 ஆகுது நான் 7 படம் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆபாசமாக திட்டுறது புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இதை ஏன் நீ செஞ்சேன்னு சொல்கிறாங்க என் மேலே புகார் எதுவும் சொல்லலை இதை ஏன் வந்து இதை உனக்கு என்ன தேவை உனக்கு நீ என்னன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு தெளிவாக கெட்ட வார்த்தை பேசுனாலே என்ன அர்த்தம் கெட்ட வார்த்தை பேசுனாலே என்ன அர்த்தம் சொல்லுங்கள் காரணமாக சொல்கிறாங்க நீ எதுக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஏன் சொன்ன அப்படின்னு பேசுகிறாங்க உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க நீ வாய்ப்புக்காக தானே இதெல்லாம் செய்கிற நீயே அப்படின்னு சொல்கிறாங்க பேசுகிறவங்க தெளிவாக தமிழில் தான் பேசுகிறாங்களா இல்லை பிற மொழிகள்லையும் பேசுகிறாங்களா பிற மொழிகள்லாம் தமிழில் பேசுகிறது எனக்கு தமிழ் தான் தெரியும் என் தாய்மொழி தமிழ் எனக்கு தமிழ் தான் தெரியும் ஆங்கிலம் கூட எனக்கு அறகுறை தான் ஓகேவா நன்றி வணக்கம் மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை டாக் டிவி எஸ்சிபி டிசிசிஎல் விகே டிஜிட்டல் ஆதார் ஜாக் டிவி அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல் டாடா ஸ்கை சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்